உங்களோட விற்பனை கண்டிப்பாக குறையும். அது குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி அரசு அலுவலர்கள் வச்சு இந்த வேலைகள் செய்கிறதுக்கான விஷயம் அதிகமாக இருக்கும். கேரளாவில் இதே மாதிரி தான், ஒரு ஜேக்கப் புளிக்கரன்னு ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சோப்பு ஷாம்புலாம் அவங்களே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறமா பெருநிறுவனங்களோட சேல்ஸ் வந்து ஒரு 20% பக்கமாக குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச உடனே இவரையும், இவர் ஒரு யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருந்தார், இவரையுமே அங்கேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடக்க தான் செய்யும். அதை நம்ம கண்டிப்பாக எதிர்கொள்ள தான் வேணும். அதை நம்ம ஒன்று ஒன்று எதிர்கொண்டு அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு வழி தான் வந்து அகிம்சாங்கிற பிராண்டு கீழே வரலாமா அப்படிங்கிறது ஒன்று. பட் அது இல்லாமல் வேறு நிறைய வழிகளை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி தான் ஆகும்.